ஹாய், ஐம் ப்ரீத்தி. நான் திருவண்ணாமலையிலேருந்துட்டு 10 to 15 கிலோமீட்டர் ரேடியஸில் நல்லவன் பாளையத்துலேருந்து வரேன். நான் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணதும் ஐடி ஃபீல்ட் போகணுன்னு ஆசைப்பட்டேன். பட் என்னோடய ஃபேமிலியில் வந்துட்டு வெளியில் போய் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஐடி ஃபீல்ட் போக முடியலன்ட்டு. அப்போ தான் நான் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு பிகாஸ் ஆஃப் த கம்பெனி வந்துட்டு இருக்குன்றதை வந்து நான் பார்த்தேன். அது எங்கள் ஊரில் இருக்குன்றதை நான் அப்போ தான் பார்த்து நான் ரொம்பவே ஷாக் ஆனேன். அப்புறம் நான் பிகாஸ் ஆஃப்க்கு வந்துட்டு ஜாப் அப்ளை பண்ணி செலக்ட் ஆகிட்டேன். இப்போ பிகாஸ் ஆஃப்ல நான் 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் வித் குட் சேலரி பேக்கேஜில். இந்த 3 இயர்ஸில் வந்துட்டு நான் 2 டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறேன், ரியாக்ட் அண்ட் ஆங்குலரில். நான் ஸ்டார்டிங் ஜாயின் பண்ணப்போ எனக்கு ரியாக்ட்னு ஒரு டெக்னாலஜி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நான் ரியாக்டில் வந்துட்டு சீனியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் எங்கன்னா டெக்னிக்கலாக நாங்கள் ஸ்ட்ரகிள் ஆகினாலும் சரி, ஸ்டாப் ஆனாலுமே சரி, பிகாஸ் ஆஃப்டோட சிஇஓ மிஸ்டர் சுரேஷ் சேகர் சார் வந்துட்டு எங்களுக்கு டெக்னிக்கலாக வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்கள் எங்கன்னா வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆனாலுமே ஈஸி மேனரில் வந்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த டாஸ்க்கை வந்துட்டு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான மேனரை எங்களுக்கு சொல்லி தருவாங்க. இது வேறு எந்த கம்பெனிலுமே பிசிஓவே வந்து டேரெக்டாக வந்து ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு பிகாஸ் ஆஃப்ல இது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. இந்த பிகாஸ் ஆஃப்ல என்னோடய ரோல் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ பேனலில் ஒரு மெம்பராக இருக்கிறேன், சீனியர் ஆஃப் ரியாக்டாக இருக்கேன், டெவலப்பரின் ஆங்குலராக இருக்கிறேன். என்னோட நேட்டிவ் பிளேஸில் என்னோடய கரியர் பார்த்து வந்து இவ்வளோ சூப்பர் க்ரோத்தாக இருக்கிறதுக்கு நான் பிகாஸ் ஆஃப்க்கு நான் தேங்க்ஸ் பண்ணுறேன்.